ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம ஒரு மூணு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் என்னன்னு இருக்கும் இடத்தை செல்வ வசியம் பெற என்ன ஒரு பரிகார முறையை பார்க்க போறோம் அது ரொம்பவும் எளிமையாக வீட்டுக்குள்ளேயே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர சக்கர எந்திரத்தை எப்படி உபயோகிப்பது அதனால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போறோம் மூன்றாவது விஷயம் என்னன்னா இழந்த செல்வம் சொத்து புகழை பெறுவதற்கு நாம் வாராகியம்மனை வீட்டிலிருந்து எப்படி வழிபாடு என்ன பரிகாரம் செய்வது என்பதை பார்க்க போகிறோம் சரிங்களா நண்பர்களே பதிவுக்குள்ளே போகலாம் என்னென்ன பரிகாரத்தை என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறோம் முதல் விஷயம் நான் சொல்கிற மாதிரி இருக்கும் இடத்தை நாம் செல்வ வசியம் அந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல செல்வம் வசியம் ஆகிறதுக்கு என்ன இந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா அது பயங்கரமாக வேலை செய்யும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உங்களுக்கு தேவை வந்து ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் அது உங்களுக்கு எல்லா கடையிலுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் இந்த இடத்த இந்த பொருளை வந்து நீங்கள் இருக்கிற இடம் தொழில் லாபஸ்தானம் இந்த மாதிரி தொழில் ஸ்தாபனத்தில் இந்த இடத்துல எல்லாத்துலையுமே பண்ணலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல வடகிழக்கு பகுதியில் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க வடகிழக்கு ஓகே இந்த நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த மூலையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் வடகிழக்கு பகுதியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீர் விட்டுக்கோங்க அதில் சிறிது பச்சை கற்பூரம் கை அளவு துளசி இலைகளை போட்டு மூடி வைத்து விடவும் இதை மூன்று நாட்கள் முடிந்ததும் இலைகளை எடுத்து தூக்கி போட்டுட்டு அந்த நீரை வீடு இடம் தொழில் இந்த மூ எந்த ஸ்தாபனங்களிலும் சரி தெளித்து வர அந்த இடம் செல்வ வசியத்திற்கு உட்பட ஆரம்பிக்கும் இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேர் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பரிகாரம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சில ஆஃபீஸு இந்த மாதிரி கம்பெனிக்கு போகும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சில பேர் பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க சில பேர் நம்ம சொன்னால் நான் உங்களுக்கு எளிமையான முறையில் ஒரு டம்ளரில் வைக்க சொன்னேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குடத்தில் வச்சுருப்பாங்க டிசைன் மாதிரி இருக்கும் ஷோகேஸ் மாதிரி அது உள்ளே பார்த்தீங்கன்னா மூடி இருக்கும் அதுக்கு ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் அந்த துளசியிலையும் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து சூட்சமாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் ஸோ கண்டிப்பாக இது இதை செஞ்சிங்கன்னா வீட்டில் கண்டிப்பா செல்வ வசியம் ஏற்படும் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் நம்பிக்கையுடன் இதை செஞ்சு பலனடைங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பர சக்கரம் அன்பர்களே இந்த சிதம்பர சக்கரத்தை வந்து நம்ம எழுதுறது வந்து நம்ம எல்லாராலேயும் எழுத முடியுமான்னு கேட்டா கஷ்டம்தான் மிகவும் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான விஷயம் இந்த சி சிதம்பர சக்கரம் இது சிதம்பர சக்கரம் நல்ல எக்ஸ்பர்ட் இருக்காங்க இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எந்திரங்கள் எழுதக்கூடிய சில நண்பர்கள் நபர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு வந்து இந்த சிதம்பர சக்கரத்தை நீங்கள் வாங்கலாம் வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள் இதனால் என்ன யூஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் அடை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான சக்கரம் இது சித்தம் ஆகாசத்தோடு இணையும் போது அதுவே சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சக்கரத்தில் பஞ்சாச்சர மந்திரம் சுழற்சி முறையில் நமக்கு இடமிருந்து வளமாக வந்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் வரைக்கும் யாரும் இவ்வளோ நோட் பண்ணி சில பேருக்கு வந்து நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க நோட் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க இதை நோட் பண்ணி பாருங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பஞ்சாட்சர மந்திரம் வந்து சுழற்சி முறையில் நமக்கு இடமிருந்து வளமாக வந்து கொண்டே இருக்கும் சுத்தமான செப்பு தகுட்டில் சக்கரத்தை எந்திர நியமன விதிப்படி இதை கீறி மந்திரம் ஜெபித்து ஆராதிக்க வேண்டும் பாலில் சிறிது மஞ்சள் பொடியை கலந்து சக்கரத்து மேலே பூசுங்க மையத்தில் வந்து குங்குத்த குங்குமம் இட்டு வெள்ளை மலர்கள் இருந்துச்சுன்னா அதை வாங்கி இதுக்கு அர்ச்சனை பண்ணி தீப தூபம்லாம் காட்டிய பின்னே தங்களுடைய கோரிக்கைகளை நினைத்து தியானம் செய்து வர விரைவில் நீங்கள் கேட்டது அனைத்தும் நடக்கும் மேலும் ஆன்மீக சிந்த சிந்தனை தந்து சித்த ஆற்றலை இது பெருக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இதன் செய்வதனால் பூஜிக்கப்பட்ட இந்த சக்தியூட்டி அந்த சிதம்பரத்துக்கு சிதம்பர சக்கரத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு எண்ணலற்ற எண்ணற்ற சக்தி இருக்கு நண்பர்களே ஸோ அதனால இந்த புரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பர்களே இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இழந்த செல்வம் சொத்து புகழெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் நீ என்ன பண்ணணும்னா வாராகி அம்மனுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமைகளில் காலையில ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள கருநீல துணியில் ஓகே சிறிது வெண்கடுகை மடிந்து ஓகேங்களா சிறிது வெண்கடுகை முடிந்து மண் அகலில் இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட நீங்கள் தொலைத்த செல்வம் இல்லைனா இழந்த செல்வம் சொத்து புகழை நீங்கள் கண்டிப்பாக திரும்ப பெறலாம் இதில் எல்லாமும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் வாராகியம்மன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைங்க நண்பர்களே நீங்கள் கேட்டதை கேட்டபொழுது கொடுக்குற சக்தி வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேணுன்னா நீங்கள் வந்து வாராகிய வழிபாடு தான் நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே வாராகிய படத்தின வச்சு அது முன்பு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நீங்கள் நினைச்ச காரியம் நடக்குதா இல்லையான்றதை பாருங்கள் ஏன்னா வாராகியம்மனோட சக்தி என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்களுடைய மூலமந்திரத்தம் இந்த ம அவங்களுடைய நிறைய மந்திரங்கள்த வந்து நீங்கள் தினசரி படிக்க 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 உங்களுக்கு வந்து அவங்களுடைய நேரடியாகவே அவங்களுடைய தொடர்பு கொள்கிறது கூட வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ அப்படி வந்து எளிமையாக எளிமையாக உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு கடவுள் வந்து யார் பார்த்தீங்கன்னா வாராகியம்மன் தான் சரிங்களா ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை இந்த மூன்று பரிகாரங்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த மூன்று பரிகாரம் நீங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கண்டிப்பாக நிச்சயம் ஏற்படும் ஜோதி ரகசியங்கள் சேனலுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா